ஆலங்குளம் சிறப்புள்ள பேரூராட்சி வந்து முறையான டெண்டர்கள் விடாமல் முறையான டெண்டர் விடாத காரணத்தால் பைப்பு அடைப்பு உடைப்புலாம் உடஞ்சி ஆலங்குளத்துக்கு 20-30 இடங்களில் வந்து ஆத்தண்ணி உடஞ்சி போகுது. இது வந்து டெங்கு காய்ச்சல் பரவக்கூடிய ஒரு மூல காரணமாக இருக்குது. இது குறித்து பல முறை ஆளும் பேரூராட்சி தகவல் கூறியும் ஆனால் எவ்வித நடவடிக்கை எடுக்கலை பேரூராட்சி நிர்வாகம். இதுக்கு மாவட்ட நிர்வாகம் தகவல் கொடுத்தோம், அங்கேயும் நடவடிக்கை எடுக்கலை. எனவே இன்றைக்கி மாவட்ட ஆட்சியரோட மனு கொடுக்க வந்திருக்கோம். அப்படி அந்த பைப் லைன் அடைக்கலைன்னா ஏற்கனவே கடந்த ஆண்டு 10 பேர் டெங்கு காய்ச்சல் பலியானாங்க. அதே மாதிரி சூழ்நிலை மீண்டும் ஆலங்குளத்தில் ஏற்படக்கூடாது. மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர்கள் வந்து சீரிய நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். ஆலங்குளத்திலிருந்து பழனிசங்கர். மக்கள் நல இயக்கத்தின் சார்பாக அனைத்து கட்சி பிரமுகர்களும் இதில் கலந்து கொண்டு 10 வைப்பு தொகை உயர்வு 32 வருஷத்துக்கு முன்னாடி 240 ரூபாய் இருந்தது, அது நிலுவைத் தொகைன்னு சொல்லி இப்போ 2760 ரூபா வந்து கட்ட சொல்கிறாங்க. அதை வந்து ரொம்ப அடாதடி தரமாக வீட்டில் வந்து பெண்கள்கிட்ட அந்த அப்ளிகேஷன் மனுவை கொடுத்து நீங்கள் உடனே கட்டணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 32 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வாட்டர் டேங்குக்கு நிலுவைத் தொகைன்னு இப்போ வசூல் பண்ணுறது எந்த மக்களால் ஏற்றுக்கிட முடியல. அதுபோக வந்து வாட குடிநீர் கட்டணம் வந்து 55 ரூபா இருக்குது, 100% உதைத்திருக்காங்க. மாதாந்திரம் 100%, அதாவது 55 110 இந்த 1/10/2018 முதல் வந்து அமல்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் வந்து மக்களால் கட்ட முடியாது. அதனால் பழைய வைப்பு தொகையும் பழையபடியே இருந்த மாதாந்திர கட்டணத்தையும் தொடரும்படி கேட்டுக்கொள்கின்றோம்.